ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரி ரெசிபி சீரீஸில் ஏழாவதாக பார்க்க போகிறது நேந்திரம் பழம் பாயாசம் தாங்க. சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்காக பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் வந்து உருகுனதுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நான் வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கிறேங்க. நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இதை வந்து தனியாக எடுத்துட்டு, இதே பேனில் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாமே பொன்னிறமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக திராட்சை. இதை வந்து ஒன்று ஒன்றா வறுக்கும்போது நமக்கு வந்து கருகாது, அவ்வளோதான். இப்போ அதே நெய்யில் வந்து 2 நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். இந்த நேந்திரம் பழம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து திறந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கரண்டியால் நீங்கள் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. நேந்திரம் பழம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும், உங்களுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மசித்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் இனிப்புக்காக வெல்லமோ அப்படி இல்லாட்டி நாட்டு சர்க்கரையோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் குண்டு வெல்லம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 8 டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். தண்ணியில் எதுவுமே விட தேவையில்லைங்க. அந்த சூட்லேயே நமக்கு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து நல்லா திக்காக வந்து ஆயிரும். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. அந்த நேந்திரம் பழத்தோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து கூட நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கங்க. நல்லா நமக்கு வந்து அல்வா பதத்தில் வரணும். நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை குறைச்சிட்டு இதில் வந்து 2வது தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் அளவு நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த பாயாசம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துடலாம். ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டே தான் இருக்கணுங்க. நீங்கள் ஹையில் வந்து வைக்கக்கூடாது, தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து நல்லா வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நெய்யில் வறுத்தெடுத்தேன். தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா நவராத்திரி ரெசிபிஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ இதில் திக்கான தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் அளவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த சூடே நமக்கு வந்து போதுமானதாக இருக்குங்க. தேங்காய் பால் சேர்க்கறதுனால இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான நேந்திரம் பழம் பாயாசம் வந்து ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.